ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ரொம்ப நாளாக எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்த அந்த ஜூஸ் மேக்கிங் வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இது என்னோடய டயட் பிளான் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஏபிசி ஜூஸ்ன்னு சொல்லுவோம், ஆம்லா, கேரட், பீட்ரூட். ஸோ அதுக்கு நெல்லிக்காயெல்லாம் ஃபஸ்ட்டு கடையில் வாங்கிக்கலாம். ஸோ இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்மக்கிட்ட லோக்கலாக ஃபார்ம்லேருந்து கலெக்ட் பண்ண முடியாதுன்றனால கடையில் வந்து வாங்கிக்கிறோம். ஸோ ஃப்ரெஷ்ஷான கேரட், உங்களுக்கு இது ஒரு ஆளுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு வாங்கிக்கோங்க. நாங்கள் இன்றைக்கி கொஞ்சம் ஃபேமிலிக்கே எல்லோரும் மொத்தமாக குடிக்கிற அளவுக்கு மேக் பண்ணுறதுக்காக ஒரு கிலோ ஒரு கிலோ வாங்கிக்கிறோம். இஞ்சி கண்டிப்பாக சேர்க்கணும், ஏன்னா மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே சில்னஸோடு இருக்கும். கருகப்பிலை ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டோம், வாஷ் பண்ணி எடுத்துட்டோம் எல்லாத்தையும். ஸோ ஜூஸர் இருக்கிறவங்க ஜூஸர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன ஜூஸர் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி வெஜிடபிள்ஸை வந்து ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு தோலெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதை நீங்கள் எந்த ஜூஸரில் ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த சைஸ்க்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஸோ பீட்ரூட் வந்து ஒரு ஆளுக்கு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ஹாஃப் பீட்ரூட் போட்டாலே போதும். இது வந்து ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் குடிக்கிற அளவுக்கு நடக்காக நாங்கள் ஒரு கிலோ பீட்ரூட் எடுத்திருக்கோம். ஸோ இந்த ஜூஸரில் போடுறனால இந்த ஸ்லைஸ் பண்ணால் போதும், அதனால் இந்த சைஸ்க்கு வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ கேரட்டுமே வந்துட்டு நீங்கள் ஒரு கேரட் போடுங்க. ஹாஃப் பீட்ரூட் போடுறீங்க அப்படின்னா ஒரு கேரட் போடுங்க போதும், இல்லை ரொம்ப பெரிய கேரட் இருந்ததுன்னா ஹாஃப் கேரட் போட்டாலே போதும். ஸோ கேரட்டும் நம்ம ஸ்லைஸ் பண்ணிக்கிறோம். தோல் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, நல்லா க்ளீன் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. ஸோ இந்த எட்ஜஸ்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெல்லிக்காய் வந்து சீடு இல்லாமல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ ஒரு ஆளுக்கு போடும்போது ஒரே ஒரு நெல்லிக்காய் மட்டும் போடுங்க போதும். உங்களுக்கு அந்த புளிப்பு சுவை வந்து ரொம்ப பிடிக்கும், அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு அப்படின்னா இன்னொரு அம்லா கூட நெல்லிக்காய் சேர்த்துக்கலாம். இஞ்சி வந்து ஒரு ஆளுக்கு போடும் பொழுது ஒரு துண்டு இஞ்சி, சின்ன அளவு, ஒரே ஒரு இஞ்சி இருக்கிற அளவுக்கு இஞ்சி போட்டால் போதும். ஏன்னா மற்ற ஐட்டம்ஸ் எல்லாமே சில்னஸாக இருக்கும், இஞ்சி ஆட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஸோ இஞ்சி நிறையா போட வேண்டாம், நான் சொன்ன அளவு ஞாபகம் வச்சுக்கோங்க. கருவேப்பிலை ஒரு ஆளுக்கு எடுக்கும் பொழுது ரெண்டு குத்து கருவேப்பிலை மட்டும் போடுங்க போதும். அதுக்கு மேலே போட்டிங்கன்னா கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு நாளைக்கு நமக்கு அந்த சத்துக்கள் தேவையான அளவு இருக்கும் ரெண்டு குத்து எடுக்கும் பொழுது. ஸோ அவ்வளோதான், நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ திரும்ப ஞாபகம் வச்சுக்கோங்க என்னென்ன போட்டிருக்கோம் அப்படிங்கிறது. ஒவ்வொருத்தவங்க ஆப்பிள் ஆட் பண்ணுவாங்க, பட் நம்மளுடைய மெயின் ஃபோக்கஸ் ஹேர் கேர் ரொட்டிங்கிறனால இங்கே அம்லா ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஜூஸர்ன்றனால டைரெக்டாக நம்ம வந்து வாட்டர் ஆட் பண்ணாமல் அப்படியே நம்ம போட்டு ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் மிக்சர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கட் பண்ணி ஸ்லைஸாக சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுட்டு ஒரு ஹாஃப் டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சிட்டு அதை ஃபில்டர் பண்ணிவிட்டு குடிங்க, அதனால் ஒன்றும் கிடையாது. ஸோ இது வந்து ஃப்ரெஷ்ஷாக அப்படியே வந்துட்டு வாட்டர் எதுவும் ஆட் பண்ணாமல் ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற ஜூஸர் இது. மிக்சியில் அரைக்கும் பொழுது எல்லா இன்க்ரீடியன்ஸையும் மொத்தமாக போட்டு அரைச்சிடுங்க, அதனால் ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த ஜூஸ் வந்து வாரத்தில் மூணு நாள் குடிக்கணும். அது என்ன டேபிள் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நான் அப்புறம் சொல்கிறேன், டயட் பிளானில் நான் சொல்லியிருப்பேன். இருந்தாலும் வீடியோவோட எண்டில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த ஜூஸ் மேக்கிங் ப்ராசஸே ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு நீங்கள் எடுத்து பண்ணிங்கன்னா வார வாரம் நீங்கள் அதை பண்ணுறதுக்கே உங்களுக்கு சலிப்பு தெரியாது. ஸோ நெல்லிக்காய், கருவேப்பிலை, அவ்வளோதான். ஸோ ஃபைனலாக நமக்கு தேவையான ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை வாரத்தில் மூணு நாள் கண்டிப்பாக குடிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் திங்கட்கிழமை எடுக்கிறீங்க அப்படின்னா புதன்கிழமை வெள்ளிக்கிழமை போதும். டெய்லியும் ஒரு சிலருக்கு வந்து குடிக்கிறது பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் டெய்லியும் கூட ஃபாலோ பண்ணலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்துட்டு ரெகுலராக வீட்டில் இருக்கவங்க மூணு நாலு பேர் வந்து இப்போது வாரத்தில் மூணு நாள் இந்த ஜூஸ் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ஒன் மந்த் இல்லைனா டூ மந்த் ஆகும் பொழுது ஒரு நல்ல சேஞ்சஸ் தெரியும். நல்ல ஹெல்த்தியான ஒரு டயட் ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். இதோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.